ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். நான் அர்ஜுன். வாரம் வாரம் விதவிதமாக சூப்பரான சமையல் செஞ்சு உங்களை அசத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுக்கான சூப்பரான டிஷ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நம்ம கூட செஃப் அஜித் இருக்காரு. நமக்காக இன்னைக்கு ஒரு சூப்பர் டிஷ் செஞ்சு காட்ட போகிறார். வாங்க என்ன டிஷ்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் செஃப், வணக்கம். வெல்கம் டு சூப்பர் சமையல். வணக்கம் அர்ஜுன். ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம். இன்னைக்கு அப்படியா? அப்படின்னா டிஷ் அது. நீங்கள் எப்பவுமே பார்த்தா இந்த ஸ்வீட் ரொம்ப லைக் பண்ணக்கூடியவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பயங்கரமாக ஸ்வீட் சாப்பிடுவேன். அதனால் நீங்கள் வந்து ஒரு சைனீஸ் ஸ்டைலில் வந்து ஒரு ஸ்வீட் இன்னைக்கு நான் பண்ண போகிறோம். ஸோ இந்தியன் ஸ்டைல் போய் அடுத்த ஸ்டைல் போய் இப்போ சைனீஸ் ஸ்டைலில் வந்திருக்கோம். ஆமாம், பனானா டோஃபி. இன்னும் அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா பார்த்தா பனானா. ஓகே. அண்ட் தென் பார்த்தா சுகர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், எள்ளு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டுனா எள்ளு, ஜஸ்ட் பேனில் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் எள்ளு, ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான ரீஃபண்ட் ஆயில். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா பனானாவை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு, ஓகே, அது ஃப்ரை, அது டிப் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணிக்கும். ஓகே. அந்த பேட்டருக்கு தேவைதான் பார்த்தா கார்ன்ஃப்ளவர், மைதா, பேக்கிங் பவுடர், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அந்த பனானாவை வந்து இதை டிப் பண்ணி அதுக்கடுத்து ஃப்ரை பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு கேரமலைஸ் மாரி பண்ணுவோம். அதுக்கு சுகர் மட்டும் பொறுத்தப்போ சுகரில் வந்து லைட்டாக வாட்டர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதை கேரமலைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பனானா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பனானாவை மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அந்த ரோஸ்ட் பண்ண எள்ளு அதை டாப்பிங் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? நானும் ரெடியாக இருக்கேன், நீங்களும் ரெடியாக இருக்கீங்க. ரெடியாக இருக்கேன். ஸ்வீட்டுன்னா சும்மா ரெடியாக இருப்பேனா? சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? எல்லாமே மெயினாக ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பனானா. ஓகே, பனானா. பனானா வந்து என்ன, எந்த பனானா, எந்த பனானா வேணால் போடலாம். நான் இப்போ வந்து லார்மாக வந்து எல்லோ பனானா எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற பனானா வந்து கொஞ்சம் ரா பனானா மாரி, ரொம்ப பழமாக இல்லாமல் கொஞ்சம் செங்காயாக இருக்கணும்னு தெரியுவாங்க சொல்லிங்களா, அந்த மாதிரி இருக்கணும் பனானா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பனானா நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பனானா யூஸ் பண்ணுறேன். ஓகே. எதுக்கு இது வந்து இந்த ராவை யூஸ் பண்ணனாக்கா அப்போ தான் வந்து இந்த ஃப்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் நார்மலாக ரொம்ப பழமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் பேட்டர் ஃப்ரை பண்ணி அது எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தா அது ஸ்வீட்னஸ் வந்து ஓவர் ஸ்வீட்னஸாக இருக்கும். நம்ம அந்த சுகர் கேரமலைஸ் பண்ணும்போது அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் குசினில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் இது. ஓகே. அங்கே வந்து ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து இது கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரெட்டாக பண்ணுவாங்க. இதை ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 சென்டரில் கட் பண்ணி, ஆமாம், சென்டரில் 1/2 கட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, 1/2 கட் பண்ணி இப்படி 1/2 போட்டு வச்சுக்கலாம். ஓகே. போட்டு வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பேட்டரு ரொம்ப, இது வந்து நம்ம ரொம்ப ஒரு ஆக்சுவலாக ஒரு மூணு பனானான்றனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா. ஓகே. அதே இதில் பார்த்தா 2.5 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர். ஸோ இது எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கான? இது மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். இது 2 பேர் சாப்பிட்லாம். நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பூன்ஸுக்கு ஐஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மைதாவும் சரி கார்ன்ஃப்ளவரும் சரி. அப்புறம் அதுக்கு தேவையானதுக்கு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தாலே போதும். 1/2 ஸ்பூன் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 கிராம் இருந்தாலே போதும். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த மூணுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஓகே செஃப். செஃப், அதே மாதிரி இந்த ஸ்வீட்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஆமாம், அவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்வீட்ஸை வந்து அனுபவிக்க முடியாது. ஸோ அதனால வந்து அதுக்கு சுகர் ஃப்ரீயும் இதில் ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். சுகர் ஃப்ரீ ஆட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனானா டோஃபுக்கு வந்து சுகர் ஃப்ரீ வந்து பெருசாக தேவைப்படாது. இது வந்து நார்மலாக வந்து எல்லாருமே ஒரு டைம் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட இது ஒரு டைம் பண்ணலாம். ஏன்னா நேச்சுரலான ஒரு பனானா ஐட்டம், பனானா ஸ்வீட் கண்டென்ட் மட்டும்தான் மேலே எடுக்க போகிறோம். ஓகே. அதை பார்த்தா இது மைதா கார்ன்ஃப்ளவர்ன்றனால அது அதிகமான அந்த ஸ்வீட்னஸ் வெளியே கொடுக்காது. ஓகே. நீங்கள் அப்படி இருக்கவங்க ஜஸ்ட் இதை வந்து டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஓ சூப்பர். ஸோ இது வந்து சுகர் பேஷண்ட்ஸும் வந்து, ஆமாம், நார்மலாகவே சாப்பிட்லாம். இது நார்மலாக சாப்பிட்றாதீங்க, எப்பயாவது வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம். சுகர் ஃப்ரீ வேணும் காரணம் இல்லாத இப்படிதான் ஏதாவது சொல்லி நம்மள மாட்டி விட்டு போயிடுறாங்க. இப்போ நல்லா அந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மிக்ஸ் ஆன இது செட்டிங் பண்ணிருச்சு. இப்போ ஜஸ்ட் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இவ்வளோ பெரிய பீசஸாகவே போட போகிறோம். ஆமாம், இவ்வளோ பெரிய பீஸாக தான் போடலாம். ஒன்றும் தேவைனா கூட ஒரு சில பேர் குட்டி குட்டியாக வேணும்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி போடலாம். ஓகே. நான் வந்து இது ஜஸ்ட் வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணுன்றக்காக தான் வந்து ஒரு பெரிய சைஸாக போட்டிருக்கேன். ஓகே. இது ஒரு போர்ஷன் வைஸ் நான் கொடுக்கணுன்றக்காக தான் பெருசாக போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது எவ்வளோ நேரம் வந்து ஊற வைக்கணும்? இது ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இந்த பேட்டரியில் இருந்தாலே போதும். 3 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஊற வச்சாலே போதும். ஜஸ்ட் அது டிப் ஆகிற அளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும். ரொம்ப அதிகமான ஆயிலும் மேக்ஸிமம் ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணாது இது. ஓகே. ஜஸ்ட் இந்த ஹை ஃப்ளேமில் தான் அதை போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் இந்த 2 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா,
ஓகே செஃப், செஃப் எனக்கு ஒரு டவுட்டு, ஒவ்வொரு டிஷ்ஷுக்குமே வந்து ஐகான் ஃப்ளேவர்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ ஒரு டிஷ்ஷுக்கு வந்து இப்போ சிக்கன்னா, இப்போ சிக்கனுக்கு சிக்கன் பிரியாணி அப்போ சிக்கன் போடுறோம்ல. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த இந்த பனானா டாஃபிக்கு வந்து பனானா அப்படின்னு வரும்போது வேற வேற வெரைட்டி பனானா பனானாஸ் இருக்கு. ஆக்சுவலாக வந்து சொல்ல போனால் இந்த பனானா மட்டும் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. பனானாவில் வந்து நீங்கள் வந்து மோரிஸ்லேருந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பைனாப்பிளில் கூட யூஸ் பண்ணலாம், ஆப்பிளில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாவ், நம்மகிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிள் இருக்கட்டும், மேக்ஸிமம் பார்த்தா இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் லைம் ஆரஞ்சு அந்த மாதிரி ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு மாம்பழம் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தா அந்த மாதிரி இது போடும்போது கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் அது அப்சர்வ் பண்ண முடியுது. அதில் நீங்கள் ஆயிலில் போடும்போது தன்னால் பிரிஞ்சிடும் அது. இந்த பனானா, ஆப்பிள் ப்ளஸ் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட்டில் கூட இப்போ சீசன் வைஸ் பார்த்தா ஜாக் ஃப்ரூட் இருக்குது, ஜாக் ஃப்ரூட் வைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது பனானா வந்து இது கொஞ்சம் ட்ரெடிஷனலாக இருக்குன்றதுக்காக தான் பனானா போடுறேன் நான். நீங்கள் ஆப்பிள் வைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பைனாப்பிள் வந்து இதில் போட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது. ஸோ இது சைனாவோட டிஷ்ஷா? ஆமாம், மேக்ஸிமம் சைனீஸ் குசின்ஸோட டிஷ் இது, சைனீஸோட டெசர்ட் இது. ஆஃப்டர் ஒரு லஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா சாப்பிட்டாலும் சரி, டின்னருக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடலாம் இதை. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பேட்டரில் நல்லா டிப்பாகி ஒரு கோட்டிங் மாரி வந்துருச்சு, நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பனானா வந்து பனானாவோடைய ஆங்கிலே இல்லாமல் இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தா அந்த கோட்டிங் வரது காரணம்னாக்கா நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து அந்த 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் மெயின் ரீசன். அட் த சேம் டைம் வந்து இப்போ மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் மைதா 2 ஸ்பூன் ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2.5 ஸ்பூன், அதனால தான் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால தான் அந்த கோட்டிங் கரெக்டாக இருக்குது. ஓகே, இதை நீங்கள் இந்த பேட்டரில் போடும்போது அந்த ஃப்ரை பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் அந்த மைதாவுடைய கிறிஸ்பினஸ் நல்லா ஈவனாக கிடச்சிடும். அந்த கிறிஸ்பினஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 hour to 1 hour வரைக்குமே அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஓகே, அதனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த 2.5 ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த எண்ணெய் எவ்வளோ நேரம் காயணும்? மேக்ஸிமம் எண்ணெய் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். கொஞ்சம் இது ஹை ஃப்ளேமில் தான் போடணும். இது போட்டோன்னே கொஞ்சம் போட்டு அடுத்த சைடு ஸ்லோ ஸ்லோ சிம்மில் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, ஆல்மோஸ்ட் கோட்டிங் வைஸ் நல்லா ஆயிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆகிடுச்சு, இதை ஃப்ரை பண்ணி வச்சுட்டு கேரமலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சுகர் வச்சு நம்ம ஒரு கேரமலைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு எதுவுமே பண்ணிக்கணும் நம்ம. ஸோ அதுதான் மெயின். ஆமாம், இதுக்கு வந்து சாஸ் மாரி அது ஆக்சுவலாக. அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஒரு கோட்டிங் கேரமலைஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை வந்து ப்ரையாரிட்டாக சர்வ் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் டாப்பிங் வந்து அந்த ரோஸ்டட் எல், ரோஸ்டட் அந்த டெல் இருக்குது தெரியுங்களா, இது வந்து நீங்கள் ஒயிட் தான் யூஸ் பண்ணணும், பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது. ஒயிட் எல், ஆமாம் ஒயிட் எல் தான் யூஸ் பண்ணும். பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னாக்கா என்னென்னா அது சாப்பிடும்போது அந்த ஒயிட்டை விட அந்த பிளாக் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும். அதுக்காக தான் வந்து ஒயிட் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து இந்த சைனீஸ் டெசர்ட்னால அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இது ஒன் அவுட் திங் பார்த்தோன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் சால்ட் அண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது யூஸ்வலாக வந்து ரெகுலராக அலக்காட் வைஸ் நல்லா மூவபிளான ஒரு ஐட்டம் தான் இது. இது ரொம்ப வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெடி மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 10 minutes இந்த டிஷ்ஷை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு, ஆமாம் மேக்ஸிமம் பார்த்தா இது வந்து இப்போ ஸ்வீட்ஸ்ன்னு மட்டும் எடுத்துக்கூடாது, மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் மாரி ஒரு ஐட்டம் கூட கொடுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் கடாய் கொஞ்சம் அதுதான் ஒரு ட்ராப் போட்டிருக்கேன், அது பபிள்ஸ் கொஞ்சம் இதுவாக வந்துச்சுனாக்கா அந்த ஹை ஃப்ளேம் வரணும், அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட்டிங்க. ஓகே, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸ் ஆனதுலேயே நல்லா தெரியுது. இது கொஞ்சம் அந்த பேட்டரில் எதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வைக்கிறோன்னாக்கா அந்த ஸ்வீட் கண்டென்ட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட்டாக அந்த பேட்டர் கூட நல்லா கிரிப்பியாக ஆகணுன்றதுக்காக தான் மிக்ஸ் பண்ணுறது. இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, போட போகிறோமா? ஆமாம், இப்போ டைரெக்டாக வந்து ஆயிலில் பொரிக்க போகிறோம், ஆயிலில் பொரிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த பனானா உள்ளே போடும்போது சிம்மில் வச்சிடணும். ஆமாம், சிம்மில் வச்சுட்டு போட வேண்டியதான். மறக்காமல் பனானாவை போடும்போது சிம்மில் வச்சுருங்க. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இது எவ்வளோ நேரம்? மேக்ஸிமம் இது வந்து ஒரு 2 to 3 minutes இது வந்து இப்படியே தான் இருக்கணும். ஓகே, 2 to 3 minutes அதை நம்ம டச்சே பண்ணக்கூடாது. அதை டச்சே பண்ணக்கூடாது நம்ம 2 to 3 minutes வரைக்கும் அதை அப்படியே ஸ்லோ இதுலேயே குக் ஆனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே, கோட்டிங் பார்த்தா அந்த கோல்டன் கலர் வராமல் அந்த கிறிஸ்பினஸ் பார்க்கும்போதே தெரியுது பாருங்க, நல்லா கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கும். வாவ், இது ஸ்லோ இதுலேயே ப்ராசஸ்லேயே குக் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லா அந்த கலரிஸ் நல்லா கிடைக்கும், அந்த கிறிஸ்பினஸ் அப்போ தான் கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை டிப் பண்ணுறதுக்கு ஒரு கேரமல் பேஸ் நம்ம ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். ஓகே, கேரமல், கேரமல் சாஸ் ஆக்சுவலாக அது கேரமல் ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நார்மல் சுகர் வந்து பேனில் நல்லா குக் பண்ணி அது கூட வந்து இந்த இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டேரெக்டாக சர்வ் பண்ண வேண்டாம். அது ரொம்ப ஹாட்டான டெசர்ட்டு, ஒரு நீங்கள் அதை சாப்பிடும்போது அதோட ஃபீல் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சாப்பிட்ட பிறகு யோசிப்பீங்க இது இவ்வளோ நாள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறோமேன்ற ரேஞ்சுக்கு இருக்கும் அது. அப்படியா? அது நான் வந்து இந்த பனானா வைஸில் கொடுக்கறனால அந்த பனானா வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா பார்த்தா பைனாப்பிளில் கூட நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்தா அது பைனாப்பிள் கொஞ்சம் அந்த சிட்ரிக் கொஞ்சம் நல்லா இருக்கனால அந்த புளிப்பு ப்ளஸ் அந்த ஸ்வீட்டு ப்ளஸ் வந்து அது கூட அந்த
சால்ட் கண்டென்ட் லைட்டாக இருக்கும். அந்த மிக்சிங்கில் சாப்பிடும்போது ரொம்ப கிளாஸாக இருக்கும். அந்த பைனாப்பிள் கூட சாப்பிடும்போது பனானும்போது இது நேச்சுரலாக பார்த்தா பனானா தான் இது பேஸ் அதனால தான் பனானாவில் பண்ணுறேன். நீங்கள் பைனாப்பிளை ட்ரை பண்ணி பண்ணாத கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பனானா நீங்கள் வந்து சொன்னீங்க ஓரளவுக்கு ராவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ பைனாப்பிள் வந்து எப்படி பைனாப்பிள் அது பைனாப்பிள் வந்து ராவாக இருந்தாலும் ஓகே, ரொம்ப பழமாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா பைனாப்பிள் வந்து எப்படி தான் இருந்தாலும் அந்த டேஸ்ட் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். நான் அதுக்கு எதுக்கு ரா இதில் சொன்னாக்கா, இது கட்டிங் வைஸ் கட் பண்ணி நம்ம வந்து டிப் பண்ணி அதை ஃப்ரை பண்ணும்போது பார்த்தா அந்த ஸ்டிப்பினஸ் கரெக்டாக கிடைக்குன்றதுக்காக தான் ராவாக சொன்னேன். ரொம்ப பழமாக இருந்துச்சுனாக்கா அது கட் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் அந்த பேட்டரை டிப் பண்ணும்போது கிறிஸ்பி அந்த ஸ்டிப்னஸ் நிற்காது. ஓகே, அதனால தான் அப்படி சொன்னது. மேக்ஸிமம் தான் இது ட்ராவாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கனாலே நல்லா கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கிறிஸ் பண்ணும்போது கிறிஸ் பண்ணி எடுக்கும்போதே பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கிறிஸ்பினஸ் நல்லா கரெக்டாக லெவலாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தா நல்லா அந்த ஃப்ரை ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த கிறிஸ்பினஸ் நல்லா கிடச்சிருக்கு. ஆமாம், ரெண்டாவது பார்த்தா ஆயில் அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணாது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோட்டிங் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணாலும் அந்த ஆயில் அந்தளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணாது. இது நீங்கள் நான் வந்து இப்போ ரீஃபண்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து நார்மலாக ரைஸ் பிரான் ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கனாக்கா ஒன்றும் நல்லாயிருக்கும். அது இன்னும் நல்லாயிருக்கும். எதுக்கு ரைஸ் பிரான் ஆயில்னு சொன்னாக்கா அந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து நேச்சுரலாக அந்த குல்டமேட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரீஃபண்ட் ஆயிலை விட அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் அதை சொன்னேன் நான். இந்த ஸ்வீட்ஸ் எது பண்ணாலும் மேக்ஸிமம் இந்த சைனீஸ் ஸ்வீட் ஆகட்டும் சரி, காண்டினென்டல் இட்டாலியன் குசினுடைய ஸ்வீட்ஸ் எது பண்ணாலும் ரைஸ் பிரான் ஆயிலை விட ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஓகே, இப்போ நல்லா இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. கிறிஸ்பினஸ் தொடும் போதே நல்லா கிறிஸ்பினஸ் நல்லா கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிட்றாதீங்க. அதுக்கு ஒன்று ஒன்னொரு சாஸ் பேஸ் ரெடி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அதை தான் சொல்கிறேன். இப்போ ஃபேன் வச்சாச்சு, இப்போ அதுக்கு குக் பண்ணுற மாதிரி சுகர். ஓகே, சுகர் சுகர் வந்து அது நான் ஜஸ்ட் ஒரு மூணு பழத்துக்குனால ஒரு மூணு ஸ்பூன் தான் போடுறேன். ஓகே, ஒரு பழத்துக்கு ஒரு ஸ்பூன் தான். ஒரு பழத்துக்கு ஒரு ஸ்பூன். ஓகே, இப்போ வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜஸ்ட் அதுக்கு பாரு அளவுக்கு லைட்டாக வாட்டர், லைட்டாக ரொம்ப லைட்டாக. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் போட்டாலே போதும், அது ஆல்மோஸ்ட் நல்லா வரும். ஸோ அந்த வாட்டர் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம்? வாட்டர் வந்து அந்த கேரமலைஸ் ஆகும்போது பார்த்தா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது அந்த வாட்டர் போடும்போது கொஞ்சம் லெவலாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இது பண்ணுறது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கூட லைட்டாக வாட்டர் போட்டு பண்ணி நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து டேரெக்டாக பண்ணுவாங்க கேரமலைஸு. ஓகே, டேரெக்டாக போடும்போது ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் லம்ஸ் அடிக்கும், அது கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதுக்காக தான் வந்து சுகர் வந்து லைட்டாக வாட்டர் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் அந்த சுகரை வந்து கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இது கூட நம்ம வந்து அடுத்து எல் ஆட் பண்ணுவோமா? ஆமாம், கடைசியாக மிக்ஸ் பண்ணி இறக்கும் போது தான் எல் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸ்வீட்ஸில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன்? எனக்கா, எனக்கு ரசகுல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரசகுல்லா தான் சைனீஸ் ஸ்வீட்லாம் இதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ண போகிறேன். பார்க்கும்போது நான் கூறுது, ஸோ சீக்கிரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு வீட்டு கிளம்பிடுவேன். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் தான் இது. இது மேக்ஸிமம் ஜாப்பனீஸ் குசின்லலாம் பார்த்தீங்கன்னா இதை அங்கே இருக்கவங்க வந்து இது ஒரு ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் கூட இது சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் டின்னர் முடிஞ்சாக்கா இந்த ஐட்டம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இதை இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணுமே சரி, உங்களை உங்களை பார்க்க வரும்போது மட்டும் நான் வீட்டில் சாப்பிடவே மாட்டேன், அப்படியே வெறுவைத்தோடையே வந்துடுவேன். நீங்கள் வேறு எனக்கு பண்ணி பண்ணி கொடுப்பீங்களா? இந்த வாட்டர் அதெல்லாம் பார்க்கும்போது தனித்தனியாக பிரிஞ்சு இதுக்கு அப்புறம் தான் வந்து கேரமலைஸ் பாதத்துக்கு வரும். ஓகே, சுகரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் லம்ஸ் கட்டும். இந்த மாதிரி வந்து லம்ஸ் கட்டின பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் கேரமலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதம் இது. ஓகே, இது வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் வந்து இது பண்ண குக் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த கேரமல் கரெக்டாக கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்தா சிம் மீடியம் ஃப்ளேமு சிம்மில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வந்து ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து சிம்மில் வச்சே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குயிக்காக நான் சொன்னவன் அந்த அந்த கன்சிஸ்டன்சி வந்து அடுத்த சைடு பார்த்தா கேரமல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், நல்லா பார்த்தீங்களாலே தெரியும் அந்த கேரமில் வந்து நல்லா அந்த அந்த கன்சிஸ்டன்சி மெயினாக பார்த்தா அந்த லம்ஸ் கட்டும். அது அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது அப்படியே அந்த கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணினே இருக்க வேண்டியதான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து சிம்லே தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணலை. நீ மேக்ஸிமம் வந்து சிம்மில் வச்சு ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் கேரமில் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நல்லா பார்த்தீங்கனாலே தெரியுது இந்த ஸ்டிப்னஸ் வந்து நல்லா ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணும்போது கூட கண்டிப்பாக சிம்மில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹையில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு அந்த சுகர் வந்து கரிஞ்சிரும். அப்போ வந்து தீஞ்சிட்ட பிறகு பதிலாக ஒன்றும் பண்ண முடியாது. அது அதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ்க்கு தான் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிம்மில் வச்சு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கேரமலைஸ் தன்னால் ஆகிடும். சூப்பர்,
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டாக அந்த கேரமலைஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது, நெக்ஸ்ட்டு டேரெக்டாக அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஓ, அவ்வளோதானா? அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு. சிம்பிளான டெசர்ட் தான், நீங்கள் வந்து வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். ஈவினிங் வந்து கிட்ஸ் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். கிட்ஸ் ஸ்நாக்ஸ் மேக்ஸிமம் பார்த்தா வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கூட வந்து இதுக்கு பதில் வந்து நீங்கள் ஜாகிரியில் கூட நீங்கள் கேரமலைஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். ஓகே, அப்படி நீங்கள் இதே வந்து நம்ம வந்து சுகரில் பண்ணோம்ல, வெள்ளத்துலேயும் பண்ணி சாப்பிட்லாமா? வெள்ளத்துலேயும் பண்ணி சாப்பிட்லாம் இது. ஓ, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னீங்களா, அதுக்கு வந்து ஜாகிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரமலைஸ் நல்லா ஆக ஆரம்பிச்சு பாருங்க, அந்த த்ரெட்னஸ் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த கேரமலைஸ் இப்போ நிறைய தேன் கலரில் வந்துடுச்சு. அதே சமயம் பார்த்தா அந்த ஸ்டிப்பினஸ் நல்லா கிடச்சிருச்சு, அந்த த்ரெட்னஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் ஃப்ரை பண்ணி உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கேன் இல்லைங்களா? ஐயோ, இது மறந்துட்டுமே. அதை வந்து ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டு. ஸோ இதை சிம்மில் ஆன் பண்ணியே தான் பண்ணுறோமா? இல்லை, சிம் பண்ணியாச்சு, சிம்மில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து நம்ம ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து இவங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, இதை நீங்கள் ஒரு பீஸாக எடுத்து கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடுச்சு அடுப்பை. நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போடும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் இதை. ஓகே, சூப்பர். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிப்னஸ் நல்லா ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எதிர்பார்த்த அந்த முக்கியமான செக்மெண்ட் வந்துடுச்சு அர்ஜுன். அதோ நான் ரெடியாக தானே இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினச்சேன், ஏதோ உங்களை பக்கத்தில் இருந்தனால இவ்வளோ நாள் இருந்ததே வந்து அது பேசிட்டு நான் மறந்துட்டு சாப்பிட்றதுக்கு மெயினாக அதுக்காக தான் பேசி கொடுத்துட்டே இருந்தோம் உங்ககிட்ட. தெரிஞ்சுது, இப்போ நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது ஒட்டிக்குமா? அது இது மேக்ஸிமம் ஒட்டாது. இது இது வந்து அந்த ஸ்டிப்னஸ் கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கிடைக்குன்றதுக்காக தான் ஸ்டிப்பில் போடுது. இப்போ கட்டசை ஃபினிஷிங்கில் தான் அந்த எல்லு எல்லு ஒயிட் எல்லு. எதுக்கு இந்த எல்லு லாஸ்ட்டாக போடுறனாக்கா அந்த இதில் நல்லா ஒட்டணுன்றதுக்காக தான். ஓகே அர்ஜுன், இப்போ உங்கள் செக்மெண்ட் தான். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த செக்மெண்ட்டில் அவங்க பக்கத்தில் வச்சப்பே நீங்கள் அதை எடுத்துருப்பீங்கன்னு நினச்சேன். ஏதோ பேச்சு கொடுத்த ஒரு அழகி கொண்டு வந்தாச்சு. சரி, ஓகே, கொடுத்துருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. மெயின் வாவ், சீரியஸாக சூப்பராக இருக்கு. பனானாவோட கண்டென்ட் வந்து சாப்பிட்டு அந்த கிறிஸ்மஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியுது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எள்ளு எதுக்கு மேட்ச் பண்ணிங்கன்னு இப்போ தான் புரியுது. ஸோ சூப்பராக இருக்குது அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்யூ செஃப், தேங்க்யூ ஸோ மச், டிஷ் சூப்பராக இருந்துச்சு. மீண்டும் அடுத்த சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் உங்களை நான் திருப்பி வந்து சந்திக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கத்துடன் அர்ஜுன்.